கும்பகோணத்தில் ஆதரவற்ற குழந்தைகளை மீட்க புன்னகையை தேடி மீட்புக் குழு வாகனம். கும்பகோணத்தில் ஆதரவற்ற குழந்தைகளை மீட்பதற்காக புன்னகையை தேடி மீட்புக் குழு வாகனத்தை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் கயில்விழி இன்று தொடங்கி வைத்தார். கடந்த 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பொது இடங்களில் பிச்சை எடுக்கும் குழந்தைகள், காணாமல் போன குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை மீட்டெடுத்து மறுவாழ்வளிக்கும் வகையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட காவல்துறை, தொழிலாளர் துறை மற்றும் சைல்டு லைன் ஆகியோர் கொண்ட குழுவினரால் புன்னகையை தேடி என்ற மீட்புக் குழு வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த வகையில் கும்பகோணத்தில் புன்னகையை தேடி என்ற மீட்புக் குழு வாகனத்தை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் கயில்விழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு நடராஜன், தஞ்சை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ரவீந்திரன், தஞ்சை மாவட்ட சைல்டு லைன் ஃபாத்திமா ராஜ், தஞ்சை மாவட்ட பெண்களுக்கு எதிரான குற்ற விசாரணை பிரிவு ACTO காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி, கும்பகோணம் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், திருவிடைமருதூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அசோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.